ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மூல நட்சத்திரம். மூல நட்சத்திர பெண்கள் வந்து பொதுவாகவே மாமனாருக்கு ஆகாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எதனால் அந்த மாதிரியான கருத்து இருக்குது? நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மூல நட்சத்திரக்கார பெண்ணை வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அப்பா வந்து போய் சேர்ந்துருவார், சீக்கிரம் மாமனார் போய் சேர்ந்துருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. அது எதனால் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மூல நட்சத்திரத்தில் தான் அதோட விஷயம் இருக்குது. அதாவது அந்த மூல நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேதுவுடைய நட்சத்திரம். கேதுனா ஞானக்காரகன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து அந்த மூல நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசியில் வரும். தனுசுன்றது வந்து குருவோட ராசி. ஸோ குருன்றது வந்து சிறந்த அறிவு, ஞானம், புத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து அதிகப்படியான ஞானத்துக்கு வந்து குரு முக்கியம். ஸோ பேசிக்கலி வந்து கேதுவே வந்து ஞானக்காரகன். ஸோ அதோட குரு சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு பொதுவாகவே இயல்பாகவே, ஒருவேளை அந்த மூல நட்சத்திரக்கார பெண் வந்து படித்தவளாக இருக்கலாம், ஒரு படிக்காத ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வந்து இன்பில்ட் ஞானம், அந்த பெண் பிறந்த உடனேலேயே ஒரு ஞானம் வந்து அதிகமாகவே இருக்கும் பேசிக்காக பிறக்கும்போதே. அதுதான் முக்கியம். அதாவது நம்ம நட்சத்திரம்னா என்ன சொல்லுவோம், என்ன நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா சந்திரன். சந்திரன் வந்து தினமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தில் வரும்போது, அந்த மூல நட்சத்திரத்தில் வந்து நிற்கும்போது ஒரு பெண் பிறந்ததுன்னா அது மூல நட்சத்திரம் பெண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொண்ணு, ஒருவேளை பையன் பிறந்தானா மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சந்திரன் தான் முக்கியம். சந்திரன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைண்டு. நம்மளோட மைண்டு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து சந்திரன். ஸோ அப்போ வந்து அந்த பெண் பொதுவாகவே ரொம்ப புத்திசாலியாக, ரொம்ப வந்து ஞானத்தில் சிறந்தவளாக, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்க சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் அந்த மூல நட்சத்திர பெண்ணோட ஸ்பெஷாலிட்டி. அப்போது அந்த மூல நட்சத்திரக்கார பெண் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்துன்னா அந்த வீட்டில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஞானத்தில் சிறந்த பெண், ரொம்ப வந்து புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். ஒரு அது மட்டும் இல்லாமல் அந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வர்றதுனால மதம் ரீதியான ஆன்மீக விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே தெரிஞ்சிருக்கும். பேசிக்கலாகவே வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புத்தி வந்து கூர்மை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருன்றது வந்து ரொம்ப உண்மையான கிரகம். சனி வந்து அப்படியே ஆப்போசிட்டு, எதுக்கு எடுத்தாலும் பொய், ஆனால் குருன்றது ரொம்ப ட்ரூ, ரொம்ப உண்மையான ஒரு கிரகம். ஸோ அப்போ வந்து குரு அந்த கேது காம்பினேஷன் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப வந்து அந்த பொண்ணு வந்து அநியாயத்துக்கு உண்மையாக இருக்கும். சரிங்களா? அநியாயத்துக்கு உண்மைனா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வராங்க, வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரியும் அவங்களுக்கு, என்ன எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா, இவங்க வந்து கரெக்டாக எவ்வளோ பைசா வரைக்கும் வாங்குறாங்கன்னு கரெக்டாக எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்காது. அந்த வீட்டில் இருக்க கணவனாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், பிடிக்காது. ஸோ அது முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மையை சொல்லுவாங்க பளிச்சுன்னு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு யாராவது ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அது சுட்டி காட்டுறதுல கில்லாடிங்க. அது வந்து பெரியவங்களாக இருக்க பெரியவங்களா சின்னவங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு உண்மை வேணும். புரியுதுங்களா? உண்மையை வந்து சொல்லணும் வெளி உலகத்துக்கு. அந்த வந்து அது அந்த ஒரு தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மூல நட்சத்திரக்கார பெண்களுக்கு. அவங்களுக்கு என்ன உண்மை தெரியுதோ டக்குன்னு சொல்லிடுவாங்க.
அவங்க கண்ணு முன்னாடி ஏதாவது வந்து ஒரு தப்பாக நடக்குதுன்னா பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்களால. ஸோ அதனால் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு மாமனார் மாமியாரோ ஏதாவது வந்து தப்பு செஞ்சால் கூட அதை டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து புத்திசாலியாக இருக்கலாம், பட் என்னதான் இருந்தாலும் அதாவது மூல நட்சத்திரக்காரங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து புத்திசாலியாக இருப்பாங்க மோஸ்ட்லி. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரம் வந்து குருவோட வீட்டில் இருக்குது, தனுசு ராசியில் இருக்குது. தனுசுலேருந்து ஏழாம் வீடை பார்த்தீங்கன்னா மிதுனம் வரும், சரிங்களா, புதன். ஸோ அப்போ வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் பேசிக்கலி நேச்சுரலாகவே வந்து ரொம்ப புத்திசாலியாக தான் இருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ரெட்டைத்தன்மை இருக்கும், ரெட்டைத்தன்மை டியூவாலிட்டி நேச்சர் அவங்க ஹஸ்பண்டுக்கு அதிகமாக இருக்கும். எப்படி டியூவாலிட்டி நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா அம்மா கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசுவார், ஒய்ஃப் கிட்ட வந்து இன்னொரு மாதிரி பேசுவார், அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி பேசுவார், ஒய்ஃபோட அப்பா அம்மா கிட்ட இன்னொரு மாதிரி பேசுவார், ஆஃபீஸில் ஒரு மாதிரி பேசுவார், வீட்டில் ஒரு மாதிரி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா ஏதாவது தப்பு செஞ்சாலும் அதை வந்து கண்டுக்க மாட்டார், அந்த மாதிரியான நேச்சர் அவருக்கு இருக்கும். ஆனால் இவங்க அப்படி கிடையாது, ஒரு மாமனார் ஏதாவது தப்பு செஞ்சார், மாமனார் ஏதாவது வந்து இது பண்ணார் அப்படின்னா உடனே வந்து டக்குன்னு வந்து வீட்டில் வந்து சொல்லி எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்துவாங்க. வீட்டில் வந்து எந்த விஷயம் நடக்குது, ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும், அது வந்து வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்துறதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓட்ட வாயின்னு சொல்ல வரல, ஒருவேளை அது வெளிப்படுத்துகிற விதம் வேணால் தப்பாக இருக்கலாமே தவிர, அவங்களுக்கு அந்த வந்து கம்பல்சிவ்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சு ஒரு நேரத்தில் வந்து அதை வந்து வெளியில் போகிற நியூஸ் வந்து பொய்யாக இருக்குன்னா உடனே எகிரி குதிச்சு உண்மையை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஒத்துப்போக வாய்ப்பில்லை. இது வந்து என்ன, எதனால் ஒத்துப்போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, சேம் எனர்ஜி, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், புரியுதுங்களா, ஒரே எனர்ஜி. மோஸ்ட்லி மூல நட்சத்திரக்கார பெண்களுடைய மாமனார் பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து மீனத்துக்கு அதாவது தனுசுக்கு ஏழாம் பாவம்னு வச்சு பார்க்குற பட்சத்தில், அதுலேருந்து ஒன்பதாம் பாவம்னு பார்க்குற விதத்தில் வந்து சனியோட வீடு தான் வரும். ஸோ அப்போ வந்து எப்படி, கண்டிப்பாக வந்து இவங்க எவ்வளோ நியாயமாக இருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவ்வளோ வந்து பொய்யாக இருக்கிற மாமனாராக அமைவார். ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா எதிரும் புதிரம் தான் இருக்கும், எதிரும் புதிரமாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ரெண்டு பேரோட நேச்சரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து மூல நட்சத்திரக்கார பொண்ணு வந்து மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்ஃபேக்ட் மூல நட்சத்திரக்கார பெண்ணோட தப்பு கிடையாது, மூல நட்சத்திரக்கார பெண்ணுடைய அதாவது மாமனாருடைய தப்பு தானே தவிர இவங்களோட தப்பு மோஸ்ட்லி அங்கே இருக்காது. பட் ஸ்டில் அது வந்து மூல நட்சத்திரக்கார பெண்கள் மேலே தான் பழி வந்து விடும். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் சரியாக ஒத்து போகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மாப்பிள்ளையும் பொண்ணும் தனி கொடுத்தணும் இருக்கிற பட்சத்தில் எல்லாமே நல்லாவே போகும். மாமனார் அவங்க கூட இருந்தால் தான் முட்டிக்குமே தவிர, மாமனார் மாமியார் தனியாக இருந்தாங்கன்னா ஒன்றும் ஆகாது. தாராளம் வந்து மூல நட்சத்திரக்கார பெண்ணுக்கு வந்து பையனை திருமணம் செஞ்சு கொடுக்கலாம். அந்த பெண் வந்து ஒரு ரொம்ப நல்ல குருவாக, நல்ல ஒரு டீச்சராக, நல்ல வந்து ஒரு ஞானத்தில் சிறந்த ஒரு லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணுக்கு எப்போவுமே யார் தேவைன்னா ஒரு நல்ல கைடு தேவை. ஆண்களோட புத்திக்கு வந்து ஒரு நல்ல கைடு இருந்தால் தான் லைஃப்பில் வந்து உருப்பிட முடியும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒய்ஃபாக மூல நட்சத்திரக்கார பெண்களால் மட்டும்தான் மோஸ்ட்லி இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து தாராளம் வந்து உங்கள் பசங்களுக்கு மூல நட்சத்திரக்கார பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம். ஒருவேளை
உங்களுக்கு அது சரியாக ஒத்து வராது. நீங்கள் மாமனாராக இருக்கிற பட்சத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி குடத்தில் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான சொல்யூஷனே தவிர இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து பல வீடுகளில் அப்பா அம்மா ஒரு வீட்டில் இருப்பாங்க, பையன் இன்னொரு சிட்டியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரியான பசங்களாக இருக்கிற பட்சத்தில் தாராளம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணை பையனோட அனுப்பிச்சிடலாம், சிம்பிள். ஸோ அந்த மாதிரி பண்ணாலே வந்து திருமண வாழ்க்கை அவருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான இது தான் இது மூல நட்சத்திரக்கார பெண்ணோடைய வாழ்க்கை, புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது மட்டும் இல்லை, இனிமேட்டும் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.